हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू सिनेमा सीक्रेट्स। இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் பேச போற விஷயம், நம்ம சூர்யா மற்றும் கார்த்தி அவர்களை டார்கெட் பண்ணிய பிரபல நடிகை யாருங்க? அந்த பிரபல நடிகை வந்து இப்போ வேற லெவல்ல கொடி கட்டி பறக்கறாங்க அப்படினு சொல்லலாம். அவங்க இப்போ நம்ம சூர்யாவை மட்டும் டார்கெட் பண்ணது இல்லாம நம்ம கார்த்தி அவர்களையும் டார்கெட் பண்ணிட்டாங்களா? அது என்ன விவரம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பேசுவோம். நம்ம நடிகர் சூர்யா மற்றும் கார்த்தி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு வாரிசு நடிகர்கள் அப்படின்னு சொன்னா அதுல எந்த பெரிய ஆச்சரியமும் கிடையாது. காரணம், நடிகர் சிவகுமார் அவர்களின் புதல்வர்களான நடிகர் கார்த்தி மற்றும் சூர்யா வந்து இன்னைக்கு தமிழ் சினிமால ஒரு முன்னணி நடிகர்களா திகழ்ந்து விளங்குறாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க தேர்ந்தெடுத்த வித்தியாசமான கதைக்களம் மற்றும் இவங்களோட உழைப்பு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இவங்க என்னதான் தமிழ் சினிமால முன்னணி நடிகர்களா இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல நிறைய தடுமாற்றங்கள் மற்றும் எதிர்ப்புகளை தாண்டி, குறிப்பிட்டு சொல்லணும்னா நிறைய காம்படிஷன்களை சந்திச்சு தான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. இப்போ என்ன தமிழ் சினிமாவில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கூட ஜாயின் பண்ணி பல முன்னணி நடிகர்கள் மற்றும் பல டைரக்டர்ஸ் வந்து காம்போ போட்டு நிறைய சக்சஸ்ஃபுல் படம் கொடுத்து சூர்யா அவர்களோட வளர்ச்சிக்கும் உதவியிருக்காங்க. மற்றும் அந்த டைரக்டர்ஸ் மற்றும் ப்ரொடியூசரோட வளர்ச்சிக்கும் சூர்யா மற்றும் கார்த்தி வந்து இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு உதாரணமாக சொல்ல போனோம்னா, சூர்யா அவர்கள் இதுக்கு முன்னாடி நடித்த பல படங்களை நம்ம சொல்லலாம், கார்த்தி இது முன்னாடி நடித்த பல படங்களை சொல்லலாம். இப்போ தமிழ் சினிமால இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேர் கூட ஜாயின் பண்ணி நடிக்கணும்னு சொல்லிட்டு பல நடிகைகள் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்கலாங்க. ஆனா பல பேருக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சதா கேட்டா அதுதான் இல்ல. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு கதாநாயகி, அதாவது புதுமுக கதாநாயகி தமிழுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம், அவங்க வந்து இவங்க ரெண்டு பேரோட படத்துலையும் கனெக்ட் ஆகிட்டாங்களாங்க. எப்படி? ஏன்னா இன்னைக்கு வந்து எவ்வளவோ நடிகைகள் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து கார்த்தி அவர்கள் கூடயே நடிச்சிருக்காங்க, நம்ம சூர்யா அவர்கள் கூடயே நடிச்சிருக்காங்க, ரொம்ப சக்ஸஸோட உச்சிக்கு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பல பட வாய்ப்புகள் வந்து அவங்களும் ஒரு முன்னணி நடிகைகளாக இப்போ வந்து திகழ்ந்து விளங்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை வந்து, அதாவது இந்த ஒரு ட்ரிக்கை வந்து இப்போ வந்த ஒரு புதுமுக நடிகை வந்து கேட்ச் பண்ணிட்டாங்களாம். கேட்ச் பண்ணிட்டு சாதாரணமாக உடலங்க இவங்க ரெண்டு பேர் கூடயும் சேர்ந்து இப்போ நடிக்கிறாங்க. அந்த நடிகை தான் யாரு அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அந்த நடிகை வேற யாரும் இல்லைங்க, கர்ணன் படத்தில் கலக்கின ரஜிஷா விஜயன். இவங்க தான் இப்போ நம்ம சூர்யா மற்றும் கார்த்தி இவங்களோட ரெண்டு படங்கள்லையும் கமிட் ஆகிருக்கிறாங்களாம். அது என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நம்ம சூர்யா அவர்கள் டிஜே ஞானவேல் அவரோட சேர்ந்து இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா, அந்த படத்தில் கூட ஒரு அட்வொகேட் ரோல் பண்ணுறாரு. ரொம்பவே புரட்சிகரமான கதையாக அது அமைஞ்சிருக்கும். அந்த படத்தில் ரஜிஷா விஜயன் வந்து சூர்யாவுக்கு ஜோடி அப்படின்னு சொல்லப்படலை, ஆனால் அந்த படத்தில் இவங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்களாம். நம்ம சூர்யா அவர்கள் எக்ஸ்டெண்டட் கேமரா ரோல் பண்ணுறாரு. அந்த படம் சூர்யா வந்து இப்போ கேமியோ ரோல் பண்றனாலேயே ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் அந்த படத்துக்கு கண்டிப்பா இருக்கு. அந்த படத்துல நம்ம சூர்யா கூட இவங்க சேர்ந்து நடிச்சாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு வரவேற்பு வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. இப்போ சூர்யா கூட இவங்க இந்த படத்துல கமிட் ஆயிட்டாங்க, கார்த்தி கூட எந்த படத்துல கமிட் ஆயிட்டாங்க, ஏன்னா கார்த்தி வந்து இப்போ ஒரு படங்கள்ல வந்து கமிட் ஆயிட்டு போயிட்டு இருக்கிறாரு. சுல்தான் மாபெரும் வெற்றிக்கு அப்புறம் ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் வந்து அவர்கிட்ட கதை சொல்லிட்டு இருக்கிறாங்களா. ஆனா கார்த்தி கூட இவங்க எந்த படத்துல பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைய தகவல் நம்ம பி எஸ் மித்ரன் அவர்கள் இயக்கத்தில் உருவாகி கொண்டிருக்கும் படம் தான் சர்தார். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் கூட சமீபத்தில் வந்து சக்கப்போடு போட்டுச்சு, எல்லாரும் வந்து ஆச்சரியப்பட்டு பார்க்குற அளவுக்கு அந்த சர்தார் ஃபர்ஸ்ட் லுக் இருந்தது. அந்த படத்தில் நம்ம ரஜிஷா விஜயன் கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காங்க, ஏன்னா லீட் ஆக்ட்ரஸா கண்டிப்பா கூடிய விரைவில் அதுக்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம கார்த்தி கூட சர்தார் படத்தில் நம்ம ரஜிஷா விஜயன் நடிக்கிறது கிட்டத்தட்ட 90% உறுதி ஆயிடுச்சுங்க. அதோட அபிஷியல் கன்ஃபர்மேஷன் இன்னும் கூடிய விரைவில் படக்குழுவினர்கிட்ட பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இது வந்து ஒரு சூப்பரான காம்போ அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரோட படத்தை நடித்து முடித்ததுக்கப்புறம் பல முன்னணி நடிகர்கள் கூட வந்து இவங்க கமிட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோலிவுட் வாசிகள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். என்ன இருந்தாலும் இவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக வாழ்த்து சொல்லணும். இவங்க ரெண்டு பேர் கூட நடிக்கிற படம் எப்படி வருது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வந்ததுன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.